Hi folks, welcome to Learn With Me. In the video, we will see the content. Finding an observation's nearest neighbor, nearest neighbors. So, observations, we will see the previous video, we will see the nearest neighbors concept. In the video, we will see the content. Finding an observation's nearest neighbors. அப்படிங்கிறதுக்கான என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு இப்படி இருந்துச்சு சரியா, புதுசாக ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா அதோட நியரஸ்ட் நெய்பர் ஆனா இதுங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கும் அல்காரிதம்க்கும் சம்மந்தம் கிடையாது, பட் ஒரு கான்செப்டுவலாக ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணுன்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா செட்ஸை இம்போர்ட் பண்ணிப்போம். ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே, நான் இதை எடுத்துட்டேன். அடுத்து ஐரிஸ் டேட்டா செட்ஸை லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்டைசர் ஆப்வியஸ்லி நம்ம பண்ணி ஆகணும். அதை பண்ணக்கப்புறம் ஃபீச்சர் ஸ்டாண்டர்டைஸுங்கிறதுல வந்து ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃபீச்சர்ஸு. ஸோ அதை எடுத்து இப்போ இங்கே என்னோடய மாடலை நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, டூ நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஓகே, என் இதுக்கிட்ட இருக்கிற டூ நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு அப்சர்வேஷன் இங்கே வச்சுருக்கேன்னா, என் அப்சர்வேஷனுக்கு கிட்ட இருக்கிற ரெண்டு அப்சர்வேஷன் என்னங்கிற, இப்போது இது ஒரு அப்சர்வேஷன், இது ஒரு அப்சர்வேஷனா, இதோட அப்சர்வேஷனோட ஃபுல் டீட்டெயிலை நான் பார்க்க போகிறேன். ஓகே, இது ஒன்று. ஏன்னா இது வந்து ஐரிஸ் டேட்டா செட்னால நாலு காலம்ஸ் இருக்கும். ஓகே, பெட்டல் வித், பெட்டல் வித்து, செப்பல் வித், சம்திங் வரும், ஒரு நாலு இது இருக்கும். ஓகே, அந்த நாலு அப்சர்வேஷனோட வேல்யூஸ் என்னங்கிறதையும் அதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் நான் இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போது டூ நியரஸ்ட் நெய்பர்ஸ் நீங்கள் நினச்சிக்க வேணாம். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கே வந்து எப்பயுமே வந்து ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிகாஸ் இங்கே நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து நான் டூன் போட்டிருக்கேன், அது நீங்கள் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ரெண்டு நியரஸ்ட் நெய்பர்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன் இந்த ரெண்டையும். அதுக்கு நான் புதுசாக ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கணும்ல, அந்த அப்சர்வேஷன் தான் இது 111. அப்சர்வேஷனாக என்ன கிடையாது, புதுசாக ஒரு ரோவை ஆட் பண்ணி அந்த ரோ வந்து கிட்ட இருக்கிற ரெண்டு அப்சர்வேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இதை ரன் பண்ணிடலாமா? ரன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதுதான் நான் சொன்ன விஷயம், டிஸ்டன்ஸையும் இண்டீசஸையும் கேல்குலேட் பண்ண போகிறேன். இண்டீசஸ்னால் என்னங்கிறது இங்கே நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கண்டுபிடிச்ச நியரஸ்ட் நெய்பர்ஸில் கே நெய்பர்ஸ்ன்னு போட்டு நியூ அப்சர்வேஷன் சொல்லி போட்டிருக்கேன். அப்படின்னா புதுசான இந்த அப்சர்வேஷனை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணால் இப்போ இதான் என்னோட புது அப்சர்வேஷன் வச்சுக்கோம் சரியா. இந்த புது அப்சர்வேஷனில் 1111 அப்படின்ட்டு இருக்கு சரியா. இதோட இண்டெக்ஸ் இருக்குது, ஒன்று சம் இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் என்ன வச்சுக்கலாம், ஒரு 9 வச்சுக்கலாம். நம்மளோட இண்டெக்ஸ் 9 இருக்குது. ஸோ இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் சரியா. இங்கே ஆட் பண்ணோடனே என்ன ஆகும்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இது தான் அந்த 9ங்கிற இதை வச்சுக்கோங்க, இது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு இதை வந்து தேடுது, இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அது ரெண்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் இது. ரெண்டு பாயிண்ட்டை வந்து இண்டிசேஷன் கொடுத்தா அதோட இண்டெக்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுற போகிறேன்னா, என்னோடய ஃபீச்சர்ஸில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஃபீச்சரில் இண்டிசஸ் கொடுத்ததுனால அதோட வேல்யூ என்னங்கிறத டைரெக்டாக காமிச்சிருச்சு. இந்த ரெண்டோட ஃபுல் வேல்யூஸ் அதுதான் வந்து 1, 2, 3, 4 அந்த நாலு வேல்யூஸ். நம்ம கிட்ட இருக்கிற அந்த நியரஸ்ட் நெய்பர்ஸில் இருக்கிற ஃபுல் அப்சர்வேஷன்ஸையும் அங்கே வந்துருச்சு சரியா. இப்போ புரிஞ்சிச்சா இந்த இண்டீசஸ்ங்கிறதுக்கான என்ன அர்த்தங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணதில் அது வந்து நார்மலாக டீஃபால்ட்டாக வந்து முன்னாடி நம்ம என்ன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், யூக்ளிடன் பார்த்தோம், மேன்ஹாட்டன் பார்த்தோம், இந்த ரெண்டு பார்த்தோம். பட் ஆனால் வந்து டீஃபால்ட்டாக அது என்ன கேல்குலேட் பண்ணோன்னா, மினோ கவுக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சிருங்க, அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் தான் அது கேல்குலேட் பண்ணும். அது என்னென்னா, ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் அது வந்து கேல்குலேட் பண்ணும். பி வந்து 1னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேன்ஹாட்டன். பி 2னு வச்சுக்கிட்டோன்னா அது வந்து யூக்ளிடியன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது மூலமாக தான் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் மெட்ரிக் முன்னாடி கேல்குலேட் பண்ணுது. நான் வந்து இல்லை வித்தியாசமான மெத்தட்ஸ்னா இருக்கல, யூக்ளிடியன் மேன்ஹாட்டன் அதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு காட்டணும், மெட்ரிக்னு ஒரு பேராமீட்டர் இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் அதை திரும்ப ரீஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணோடனே நான் சொன்னேன்ல, முன்னாடி இருக்கிற பேராமீட்டர் டிஸ்டன்சஸ், அதாவது கிட்ட இருக்கிற நெய்பர்ஸோட அந்த ரெண்டு அப்சர்வேஷன்ஸோட டிஸ்டன்ஸை நான் கேல்குலேட் பண்ண அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? அதுதான் வந்து 0.4914 0.7429. இதை எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா, என்னோட ரெண்டு அப்சர்வேஷன்,
நான் புதுசாக ஆட் பண்ணேன், இந்த பிளாக் தான் வந்து 1 1 1 1 அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணேன்னா, அது கிட்ட இருக்கிற ரெண்டு நியரஸ்ட் நெய்பரோட டிஸ்டன்ஸ், இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா, அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்து நான் என்ன உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன்னா, கே நெய்பர்ஸ் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க. ஓகே, இதில் ஆக்சுவலாக என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட இப்போ ஐரிஸ் டேட்டா செட்டை எடுத்துட்டால் 150 அப்சர்வேஷன்ஸ் இருக்குதா, 150 ரோஸ் இருக்குது. அதை 150 தனித்தனியாக ஒன்று ஒன்று யூனிக்காக தான் இருக்கும். இப்போது நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் அப்சர்வேஷன் எடுத்துக்கிறேன், என்னோடய ஃபஸ்ட் இண்டெக்ஸ். என் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருக்குமா, அதுக்கப்புறம் இது என்னோடய செகண்ட் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இண்டெக்ஸ் பக்கத்தில் ரெண்டு பாயிண்ட் இருக்குமா, அதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் பக்கத்தில் பக்கத்தில் அதாவது ரெண்டு அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி இதுதான் நம்ம வந்து இன்டர்ப்ரெட் பண்ண போகிற விஷயம். அதை தான் வந்து இந்த நெய்பர்ஸ் கிராஃபில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஈச் அப்சர்வேஷன்ஸ் கிட்ட இருக்கிற ரெண்டு ரெண்டு அப்சர்வேஷன்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ கே வேல்யூ கொடுக்குறோமோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கிறது. இப்போ நம்ம கோடிங்க்கு போகலாம். இங்கே மூணு கொடுத்துருக்கேன். அதை ஏன் மூணு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அந்த இங்கே வரும்போது இந்த கோட் லைனுக்கு வரமா நான் சொல்கிறேன். இங்கே மெட்ரிக் வந்து யூக்ளிடியனை நம்ம யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இந்த லிஸ்ட்டில் இந்த இந்த வேரியபிளில் எதை டினோட் பண்ணுதுன்னா, மூணு நியரஸ்ட் நெய்பர்ஸை டினோட் பண்ணுது வித் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது நான் இருக்கேன் சரியா, நான் வந்து என் கிட்ட இருக்கிற ரெண்டு பேரை நான் வந்து கம்மியில் தேடுறேன். அது போக வித் செல்ஃப்னா என்னன்னா, எனக்கும் எனக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கணும். எனக்கு கிட்ட இருக்க ரெண்டு பேருக்கு பண்ணது போக எனக்கும் எனக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் அப்போ மூணு இதை கால்குலேட் பண்ணுது. ஒன்று இங்கே உள்ள டிஸ்டன்ஸு, ரெண்டாவது இங்கே உள்ள டிஸ்டன்ஸு, மூணாவது எனக்கும் எனக்கு உண்டான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடுது. ஆப்வியஸ்லி எனக்கும் எனக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஜீரோ. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன, ஜீரோ தான் இருக்கும் சரியா. அதுக்கு ஆப்வியஸ்லி கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதையும் சேர்த்து செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக எலிமினேட் பண்ணிடுவேன் சரியா. இப்போது நான் அந்த சொன்னதை நான் 2 அரேக்கே மாற்றிருக்கேன்னா, அது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக நான் மாற்றிருக்கேன். நம்ம நியரஸ்ட் நெய்பர்ஸ் கண்டுபிடிச்சதில் யூக்ளிடியன் நான் போட்டு கே நியரஸ்ட் கிராஃப் வேணுங்கிறத நான் போட்டுட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய செல்ஃப் இதெல்லாம் நான் எலிமினேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ செல்ஃப் இருக்கிறத எலிமினேட் பண்ணணுக்காக அந்த இடத்துல நான் ஜீரோ போடுறேன். இந்த கிராஃப் எதை டினோட் பண்ணணுன்னா, என்னோடய ஃபஸ்ட் அப்சர்வேஷன் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட் அப்சர்வேஷன் நான் எடுத்துக்கிட்டேன்னா, இது ஃபுல்லாக இருக்கிற 150 அப்சர்வேஷன். எந்த இடத்துல நீங்கள் ஒன்று பார்க்குறீங்களோ அதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிட்ட இருக்கிற ரெண்டு டார்கெட் வெக்டர். ஓகே, டார்கெட் வெக்டரோட இது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஜீரோ நான் கொடுத்துருக்கேன்னா, அதாவது என்னோடய ஃபஸ்ட் அப்சர்வேஷன் நான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டு தான் இங்கே நான் வந்து ஜீரோ பண்ணதுனால என்ன இருக்குன்னா, செல்ஃப் இதை வந்து ஒன்றுன்னு இருந்திருக்கோம் முன்னாடி, அதை நான் இங்கே வந்து நான் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம கடைசி நம்ம நினச்ச மாதிரி 2 nearest நேபர்ஸை பார்த்துட்டோமா. பட் என்ன, இது வந்து ஒரு கிராஃபிக்கலாக நம்மளால் பார்த்துக்க முடியும் அவ்வளோதான், கே நெய்பர்ஸ் கிராஃப் மூலமாக. இது ஒரு சிம்பிளான விஷயம்தான். இது உங்களுக்கு புரியலனா கூட ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், கொஞ்சம் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது புரியலனா கூட நோ ப்ராப்ளம். நான் வந்து எப்படி வந்து கே நெய்பர்ஸ் கிராஃப்னு ஒரு விஷயம் இருக்குது அதை உங்ககிட்ட சொல்லணுக்காக தான் நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொன்னேன். மற்றபடி நத்திங் டு ஒரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்மளோட ஒரு அப்சர்வேஷன் கிட்ட இருக்கிற நியரஸ்ட் நெய்பர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கும் நம்மளோட அல்காரத்தம்கோ அதோட மாடல் பில்டிங்க்கும் கே நியரஸ்ட் நெய்பர்ஸில் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை. பட் எப்படி கால்குலேட் பண்ணது அப்படிங்கிறத உங்களுக்கு விஷுவலியாக காட்டணும்னு நான் நினச்சேன். ஸோ அதை ஜாபை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே தான் வந்து கே நியரஸ்ட் நெய்பர்ஸோட கிளாசிஃபையரை நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.